ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் மை சேனல் லண்டன் பாஸ்கர். நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு வீடியோ கொஞ்சம் பிஸியாக போச்சுது. சில பல காரணங்களால் வீடியோ போட முடியாமல் போச்சுது. அதனால் இன்றைக்கு ஒரு வீடியோ உண்டு. எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு ரெசிபி இன்றைக்கு நான் செய்ய போகிறேன். எப்படின்னு சொன்னால், சிக்கன் 65 நான் செய்ய போகிறேன். அந்த சிக்கன் 65 பிடிக்காத யாருமே இருக்க முடியாது. விரும்பி சாப்பிட்ற ஒரு சாமன் தான் நான் இதை செய்ய போகிறேன். அது இந்த சிக்கன் 65 வந்து கனவிதமாக சொல்லுவாங்க எல்லாரும். அப்படின்னு சொன்னால், அது 1965 அந்த அதை கண்டுபிடிச்சதால அதுக்கு அது ஒரு பேர் சொல்லுவாங்க. இல்லாட்டி கோழி வந்து பிறந்து 65 செய்கிறதையும் சொல்லுவாங்க. அதுக்கு கணக்க அந்த ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. எங்களுக்கு தெரியாத மக்களே, நாங்கள் சிக்கன் 65 எப்படி செய்கிறன்றதை பார்ப்போம். மறக்காமல் இந்த சேனலுக்கு இன்றைக்கு தான் முதன் முதலாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால், வீடியோ பார்க்குறதுக்கு முதல் என்னை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற புதிய புதிய வீடியோக்கள் நீங்கள் உடனுக்குடன் பார்க்குற மாதிரி வந்திருக்கும். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போய் அந்த சிறப்பை நானும் செய்து உங்களுக்கு கற்றுத்தாரன். வாங்க. ஓகே மக்களே, நான் எடுத்து வச்சிருக்கிறது வந்து உங்களை நான் காட்ட போகிறேன். 300 கிராம் சிக்கன் எடுத்து வச்சிருக்கிறேன், லெமன் எடுத்து வச்சிருக்கிறேன், இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சிருக்கிறேன், ரெட் சில்லி பவுடர் எடுத்து வச்சிருக்கிறேன், கரண் மசாலா எடுத்து வச்சிருக்கிறேன், மஞ்சள் பவுடர் எடுத்து வச்சிருக்கிறேன், உப்பு எடுத்து வச்சிருக்கிறேன், மைதா மாவு எடுத்து வச்சிருக்கிறேன், முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன், கோல்ட் ஃப்ளோவர் எடுத்து வச்சிருக்கிறேன், கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதை போட்டு நான் எப்படி செய்கிறேன்றதை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஒரு அளவு செஞ்சு பாருங்க. இந்த அளவுக்கு எடுத்து அதிலும் பேச வேண்டாம், உள்ளுக்கு பொரியாது. இந்த அளவுக்கு எடுத்து வச்சு நம்ம எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நான் இந்த போலுக்குள்ளே போட போகிறேன். போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துடுவோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள், நான் வந்து ஒரு கரண்டி அப்படி போடுறேன், ஒரு 1.5 கரண்டி அப்படி போடலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ரஸ்க் ஆகும். இஞ்சி பூண்டு விழுது அதில் வந்து 2 கரண்டி நான் சேர்க்குறேன். அதுக்கு பிறகு வந்து மைதாமா 1 கரண்டி அப்படி போடுறேன். அதுக்கு பிறகு கோன் ஃப்ளவர் அது வந்து அதுக்கு ஒரு 1 கரண்டி அப்படி நான் இதுக்குள்ள போடுறேன். ஓகே. அதுக்கு பிறகு வந்து கரம் மசாலா அதுக்கும் ஒரு தேவையான அளவுக்கு இப்படி போடுறேன். ஓகே. அதுக்கு பிறகு இந்த முட்டையை எடுத்து போடுறேன். நான் இதுக்குள்ள கலரிங் போடல. இப்போ இந்த தூளில் இருக்கிற கலரே இதுக்கு வரும். கலர் போடுறது அவ்வளோ ஹெல்த்துக்கு சரியில்லைன்றதுக்காக நான் கலர் போடல. அதோட இந்த லெமன், நாங்கள் சில பேர் தயிர் போடுவாங்க, நாங்கள் தயிருக்கு பதிலாக லெமன் யூஸ் பண்ணுறோம். ஓகே. இதை இப்படி ஏன் நல்லா கையால் பார்த்தீங்களா, ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக நல்ல பார்க்க ஒரு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு கலர், நல்லா இருக்கு. இப்போ என்னண்டா, இதை வந்து ஒரு 1/2 ஹவருக்கு நாங்கள் ஊற வைப்போம். அப்போ நாங்கள் போட்ட அவ்வளோ அந்த மசாலாக்கள் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு விதமான ஒரு டேஸ்ட்டை கொண்டு வரும். அது ஊறி நின்றால் சிக்கனுக்குள்ள எல்லாம் நல்ல அந்த ஸ்பைசஸ் சூப்புகள் எல்லாம் முறங்கி நல்ல டேஸ்ட்டை கொண்டு வரும். நாங்கள் அரைமணித்தத்து பிறகு நான் அவங்கள பார்க்குறோம். ஓகே மக்களே, நான் இப்போ சிக்கன் எல்லாம் ரெடி பண்ணி அரைமணித்தாலும் நான் ஊற வச்சிருக்கிறேன். ஊற வச்சா தான் அந்த நான் போட்ட ஐட்டங்கள் எல்லாம் வந்து எல்லாம் ஒன்றோட மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு டேஸ்ட்டு நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். வாங்க எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக நல்லா ஊறி அந்த மாதிரி இருக்குது. நான் வந்து எண்ணெயை ரெடி பண்ணிட்டேன்.
எண்ணெய் வந்து ஆகணும் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சா தான் அந்த இந்த நல்லா வேகும், நின்று வேகும். பார்ப்போம் எண்ணெய் கொதிச்சுட்டான்னு பார்த்து போட்டு கொஞ்சம் எண்ணெய் சூடாகிட்டு சாடியான ஒரு கையால் ஒரு மிஸ் பண்ணி போட்டு நாங்கள் பொறிச்சு வச்சு நாங்கள் ரெடி பண்ணி வச்ச அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இங்கே பார்த்தீங்க எண்ணெய் கரெக்டாக சூடாக இருக்குது. இது வந்து நீங்கள் ஒரு டொமேட்டோ கெச்சப்போட உங்களுக்கு பிடிச்ச சோஸோட தொட்டுக்கிட்டு சாப்பிட நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட சின்ன பிள்ளைகளுக்கு இது அநேகமான பிள்ளைகளுக்கு வந்து இது கூட விருப்பம் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ன்றது. நீங்கள் சொன்னால் நீங்கள் கிளம்பியால் சாலையாக திருப்பி விடலாம். உங்களுக்கு உடனே அந்த அந்த உடனே இடிக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் கொஞ்சம் உங்களை அடுப்பில் அந்த அளவை குறைச்சி கொண்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மாதம் நின்று நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும். பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா இப்போ ஒரு ஆறு ஏழு நிமிடமாக நல்லா குக் ஆகி கொண்டு ஸ்லோ அடுப்பை ஸ்லோ பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா இது பண்ணி கொண்டிருக்கோம். ஆகலும் கருகாமல் நாங்கள் அவசரத்தில் நாங்கள் அடுப்பாக கூட்டி விட்டவங்களுக்கு வேலை முடியணும்னு நினைச்சோம்னு சொன்னால் கருகி போயிடும். இது கொஞ்சம் ஸ்லோவாக அமைதியாக செய்ய வேண்டிய ஒரு வேலை. இப்படியே பொறிஞ்சு கொண்டு இருக்கும்போது நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இதுக்குள்ளே நான் கொஞ்சம் ஒன்று கருகப்பிலை வச்சுருக்கேன். அதை நாங்கள் இப்படி இதுக்குள்ளே போட்டோன்னு சொன்னால் கொஞ்சம் கடையில் போட்டு கடையில் வாங்கி சாப்பிட்றதுன்னு பார்க்க இப்போ நாங்கள் வீட்டையே செஞ்சு சாப்பிட்றது வந்து நல்ல சுத்தபத்தமாக இருக்கும். சில பேர் வந்து மசாலா போட்டு நாள் கணக்கில் ரசோல வைப்பாங்க, அதை தான் நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம். இது வந்து ரெண்டு பகுதியாக நான் போட்டுனேன். இந்த இன்னொரு பகுதி இருக்குது, அதை நான் போட போகிறேன். ஒன்றோட ஒட்டாதபடிக்கு இடம் விட்டு போனீங்கன்னா ஒட்டா இல்லாட்டி ஒட்டும். நாங்கள் மாக்கல் போட்டபடியாக ஒட்டும். ரெண்டு தடவை போடலாம். அடுத்த செட்டும் ரெடி ஆயிடுச்சு. என்ன கலர் போடாமே கலர் நீங்க நினைக்கலாம் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்தது வலுவெண்ண பேஸ்டே என்று நீங்க நினைக்கலாம். ஆனா இதை நாங்க வடிகட்டி எடுத்து போட்டு இன்னொரு தடவை நாங்கள் என்னத்துக்கும் ஜூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் என்ன போடுறோன்றாலும் இன்னொரு தடவை நாங்கள் ஜூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இந்த கையில் என்ன இருக்குன்னு பாருங்க. சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ். இது எல்லாற்ற வாயிலையும் ஒரு கடைக்கு போனால் நாங்கள் முதல் எடுக்கிற சாப்பாடே இந்த சாப்பாடாக தான் இருக்கும். எல்லாருக்கும் பிடித்த ஒரு சாப்பாடு. இதில் பிடிக்காத ஆக்களை இருக்க முடியாது.
இதில் வந்து இதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச சோஸ் ஒரு கெச்சப்போட சாப்பிடலாம், மைனஸோட சாப்பிடலாம், உங்களுக்கு என்ன சோஸ் பிடிக்குதோ அதை ஆட் பண்ணி சாப்பிடலாம். நான் இதை சோஸ் இல்லாமல் தான் சாப்பிட உங்களுக்கு காட்ட போகிறேன் என்னென்னு சொன்னால், அப்போ தான் அதில் இருக்க உண்மையான டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை நாங்கள் அறிய முடியும். ஓகே, இந்த அருமையும் அருமை அவ்வளவு அருமை உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த கருவேப்பிலை ஒன்றையும் எடுத்து அந்த கறிவேப்பிலையோட ஒரு வாசம், இந்த சிக்கனோட அந்த மசாலாக்கள் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து நான் சாப்பிடும்போது அட்டகாசமாக அதிரடியாக சூப்பராக இருக்கு. என்னாலேயே நம்ப முடியலை, நான் அப்படியோ சூப்பரான ஒரு சிக்கன் 65 செய்வேன்னு என்னாலையும் நம்ப முடியலை, அவ்வளோ சூப்பராக அமைஞ்சிருக்கு. ஓகே மக்களே, சூப்பரான ஒரு ரெசிபியோட கறி நாளைக்கு பிறகு நான் வந்திருக்கிறேன் வீடியோ உங்களுக்கு அனுப்போட. என்ன மேல் அதிகமாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன பார்க்குறீங்க, அநேக பேர் பார்க்குறீங்க, அதில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, என்ன பெல் பட்டனை அமர்த்தி விடுங்க. ஓகே மக்களே, இன்னொரு அதிரடியான வீடியோவில் அது சீக்கிரமாக வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெற்று செல்பவர் உங்கள் அன்பின் பாஸ்கர் மக்களே.